வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாதவி கார்த்திக் தமிழ் விளாக். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான டீலில் வந்து சூவிங் மிஷின் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து யூஎஸில் வந்து பிளாக் ஃப்ரைடே, தேங்க்ஸ் கிவிங் வருஷத்தில் ஒரு டைம் வரும். ஸோ அப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வந்து நல்ல டீலில் போடுவாங்க, எல்லா டிவி லேப்டாப்ஸ் எல்லாமே. ஸோ அதில் எங்களுக்கு கிடச்ச சூப்பரான டீல் இது, சிங்கர் சூவிங் மிஷின். ஆக்சுவலாக இங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் தான் பெஸ்ட்டு. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் இதில் ஒர்க் பண்ண. ஸோ இப்போ பிரகதி வந்து ரெடியாக இருக்கா அன்பாக்சிங் பண்ண. ஸோ இப்போ இது உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பிரகதிக்கு பிடிச்ச பர்பிள் கலர் அவள் பார்த்த உடனே ஹாப்பி ஆகிட்டா. ஸோ இப்போ இது உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிஷினோட என்னென்ன ஸ்பெஷலான திங்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இதை வச்சு நம்ம மிஷினோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரெஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷினோட ஸ்பீடும் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அது கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட நம்பர் நான் சொல்லிடுறேன், சிங்கர் சிம்பிள் 3232. ஸோ இது என்னென்னா 32 ஸ்டிச்சஸ் வந்து இதில் வந்து போடலாங்க. 32 ஸ்டிச்சஸ் செலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓவராலாக காமிச்சிடுறேன். இதுதான் நான் சொன்னது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 32 செலெக்ஷன்ஸ் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாட்டில் வந்து நீங்கள் வந்து எது வைக்கிறீங்களோ அது வந்து செலெக்ஷன்ஸ். அப்புறம் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ளூனா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் செலக்ட் பண்ணணும், ரெட்டு. ஸோ அதோட ஸ்டிச்சஸோட செலெக்ஷன்ஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து அந்த ஸ்டிச்சஸோட வித்து, அப்புறம் வந்து அந்த த்ரெட்டோட டென்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து டெமோ போடுறேன், இப்போ ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல், ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் மிஷின்ஸ்லேயே இருக்கும். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த வந்து ப்ளக் சாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட பவருக்கும், மிஷின்லேயே ஒரு லைட் இருக்குது அதுவும் ஆன் ஆகும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டு கிடையாது, நார்மல் வெயிட்டு தான். ஸோ அப்படியே நம்ம வந்து ஹேண்டி அப்படியே அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மிஷினோட ஸ்பெஷலான திங்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக் த்ரெட்டர் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஊசியில் வந்து நூல் அப்படியே உத்து பார்த்து கோக்கிறதுக்குள்ளே கண்ணே வலிச்சிரும். ஸோ இந்த மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீடிலில் போயிட்டு த்ரெட்டு வந்து உள்ளே போயிடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், டைம் சேவிங்கும் கூட. அப்புறம் இந்த செலெக்ஷன்ஸ் ஸ்டிச்சஸ் மாடல்ஸுமே இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணி பட்டனுக்கு வந்து அந்த ஹோல் போடலாம். ஸோ அதுக்கான ஃபுட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், ஜிப் வைக்கலாம். ஸோ அதுக்கான ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பட்டன் வந்து வச்சு எப்படி வந்து சீவ் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுன்றது, அதுக்கான ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இதில். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பட்டனும் வைக்கலாம், அதுக்கான ஹோலும் வந்து இதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் இந்த மிஷினில் நிறைய காஸ்ட்லியான மிஷின்ஸில் தான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இந்த மிஷினில் வந்து கொடுத்துருக்கிறது அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ வாங்க மிஷினுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது போல் மிஷின் அக்சசரிஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து நிறையா நீடில் பாபின் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து தொலைகிறதுக்கான சான்சஸ் எதுவும் இல்லை. ஸோ இது போல் நீங்கள் வந்து இதில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் யூஸ் பண்ணி நம்ம மிஷின் வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே மிஷின் வேலை முடிஞ்சோடனே கவர் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா வந்து டஸ்ட்டெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப வேலை கொடுத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பவுச்சில் வந்து ஜிப்லாக் கவரில் வந்து நிறையா திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் சொன்னேன் பட்டன் ஹோல் போடுறதுக்கான ஃபுட் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி பட்டன் ஹோல் மேக் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. அப்புறம் இது வந்து கேப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நூலை வச்சுட்டு அந்த கேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு, தென் அதுக்குள்ளேயே வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்குது. அந்த ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் ஒரு நீடில் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கோ தையல் போட வச்சுக்கலாம். அப்புறம் நூல் ஊசி பாபின் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஃபூட்டு பட்டன் ஹோலு, அப்புறம் பட்டன் சூவிங் பண்ணுற ஃபுட்டு. ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பத்திரமாக தொலைக்காமல் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு தான் அந்த ஆக்சசரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து என்னென்ன அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான கேட்லாக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம். இது போல் மிஷினுக்கு கொடுக்கறத மட்டும் என்றைக்குமே நம்ம வந்து லாஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும். ஸோ இந்த மிஷினோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த சிங்கர் வெப்சைட்லேயோ அமேசான்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் சிங்கர் சிம்பிள் 3232 வந்து $200 கிட்ட போட்டிருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த டீலில் வந்து நாங்கள் வந்து இந்த பிளாக் ஃப்ரைடே தேங்க்ஸ் கிவிங் டீலில் பார்த்துட்டே இருந்தோம் மிஷின் வந்து டீலில் வருமான்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மிஷின் வந்து $79 வந்து கிடச்சிது. ஸோ ரொம்பவே வந்து கம்மியான ரேட்டு தான், ரொம்ப ரீசனபிள் ரேட்டு. அதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிகினர்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்டிச் பண்ணி பழகிறவங்களுக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.